பெற்றோர் அதிகாலையில் எழுந்து போய்விடுவார்கள். குழந்தையை உணவூட்டி அனுப்புகிற வாய்ப்பும் வசதியும் ஏழைகளாக இருக்கிற சாதாரண கிராம மக்களிடம் இல்லை. அதனால் பட்டினியாகத்தான் போவார்கள். அதை உணர்ந்து காலை உணவை கொண்டு வருகிறார். இவர் கொண்டு வருகிற திட்டங்கள் எல்லாம் நிச்சயமாக தலைவர் கலைஞருக்கு புகழை சேர்க்கும். தலைவர் கலைஞருக்கு புகழை சேர்ப்பதால் இவரும் கலைஞரை போன்ற தலைவர்தான் என்ற எண்ணத்தை தரும் மக்களுக்கு. அதைத்தான் இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். காலம் உதவ வேண்டும். யாருக்குமே ஒரு பெரிய சாதனையை செஞ்சு சரித்திரத்தில் இடம் பெறணும்னா அவங்களுக்கு காலம் கை கொடுக்கணும். அந்த காலம் நம் முதலமைச்சருக்கு கை கொடுத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா சார், காலம் கை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னதிலிருந்து நீச்சே இன்னொரு ஒரு கேள்வி வருது. அண்ணாவிற்கு பிறகு முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் வந்து பொறுப்பேற்கிறாங்க. பிறகு 76 வரைக்கும் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு கழகத்தினுடைய ஆட்சி அல்ல, இடையில ஒரு காலம் 89 91 வரைக்கும். அதற்கு பிறகு ஒரு இடையில ஒரு காலம் ஆட்சி, கழகத்தினுடைய ஆட்சி இல்லை. இப்படி இடைவெளி விட்டு விட்டு தான் அந்த காலத்தையும் இடைவெளியையும் கலைஞர் நிரப்பி இருந்தால் அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்க கலைஞர் ஆட்சியிலேயே இருந்திருந்தால் கலைஞரின் போர்க்குணம் தெரியாமலேயே போயிடும். போர்க்குணம் தெரிய வேண்டும் என்றால் களம் சந்திக்க வேண்டும். ஒரு அரசியல் கட்சி ஆட்சியில் இருப்பது என்பது அரண்மனையில் இருப்பதைப் போல, அந்த புறத்தில் இருப்பதைப் போல, அது ஒரு சுகமான வாழ்க்கையாக பல நேரங்களில் இருக்கும். சுமைகள் இருக்கும், ஆனால் சுமை வலிக்காது ஆட்சியில் இருந்தால். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது நாட்டு மக்களுக்காகவும், அந்த ஆட்சியில் இருக்கிறவர்களை நேர்வழியில் கொண்டு செல்வதற்காகவும், கட்சிக்கு எதிராக வருகிற சூழ்நிலையை சமாளிப்பதிலும் ஒருவருடைய போர்க்குணம் தெரியும். அவசரகால சட்டத்தில் அரசாங்கத்தை கலைச்சதுக்கு பிறகு மிசா சட்டத்தில் பல நூறு தொண்டர்கள் கட்சி தலைவர்கள் சிறைக்கு போன பிறகு இந்த கட்சியை